ஒரு வருஷமா அவசரம் கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியாரை மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே உங்கள மாதிரி நன்றி கேட்டவன் கிடையாது அந்த வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணுங்கிறக்காக தான் 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நவ் வாரியர்ஸ் நோ வாரியர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனில் கிளாஸ் 1 பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம் வந்து என்ன அப்படின்னா வாய்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் இது எதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் 1 + x² × y² + x y1 − m² y = 0 இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் பை யூஸிங் திஸ் y ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து எடுத்து எழுதிக்கலாம் y = ஸோ ஒய்யை நம்ம எடுத்து எழுதியாச்சு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் வந்து டிஒய் பை டிஎக்ஸாக மாறும் இப்போ இந்த டோட்டல் பவர் எம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் இருக்கிற எக்ஸையும் இதில் இருக்கிற எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒன் ஸோ எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 + x² எம் மைனஸ் ஒன் சாரி எம் மைனஸ் ஒன் தென் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன 1 1 + இந்த ரூட் ஆஃப் 1 + x² நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவா மாறும் அப்படின்னா இப்படி தான் மாறும் 2x / 2√1 + x² ஏன் அப்படின்னா இந்த ரூட்டை வந்து பவர் 1/2 போடலாம் அப்போ 1/2 1 + x² பவர் 1/2 − 1 வரும் அப்போ 1/2 − 1 −1/2 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அது டினாமினேட்டரில் போயிடுச்சு தென் வந்து முன்னாடி இருக்கிற 1/2 இங்கே வந்து 2 போட்டுட்டோம் தென் x² தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும் ஸோ 2x போட்டுட்டோம் இவ்வளோ தான் இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இதை மாற்றுறோம் நம்ம இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பண்ணால் என்னவா மாறுதுன்னு பாருங்கள் இந்த 2√1 + x² மல்டிப்ளை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் அதை 2x ப்ளஸ் பண்ணுறோம் டினாமினேட்டரில் இதை போட்டாச்சு இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துலேயும் காமனாக 2x இருக்குது 2 இருக்குது அகைன் இங்கேயும் 2 இருக்குது அப்போ மூணுத்தையுமே கேன்சல் பண்ணலாமா நம்ம இப்போ பாருங்கள் நம்ம காமனாக 2 வெளியே எடுத்துட்டோம் இப்போது இதை ரெண்டுத்தையும் இப்போ கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை ரெண்டுக்கும் காமனாக டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறோம் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் ரெண்டுத்துக்கும் காமனாக இந்த டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டோம் அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதில் பாருங்கள் x + √1 + x² ரெண்டுதுலேயும் காமனாக இருக்குது இங்கே பவர் எம் -1 இருக்குது இங்கே வெறும் 1 இருக்குது அப்போ இந்த −1 + 1 கேன்சல் ஆயிருமா ஸோ கேன்சல் ஆனால் நம்மளுக்கு இந்த வேல்யூ போயிட்டு இந்த வேல்யூ மட்டும் கிடைக்கும் பவர் எம்மில் இப்போ நல்லா பாருங்கள் x + √1 + x² பவர் எம் இது எங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க கொஷினே அதுதான் y = x + √1 + x² பவர் எம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஒய்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்போ ஈக்குவேஷன் வந்து dy/dx = my/√1 + x² மாறிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ கொண்டு வந்துட்டோமா இந்த வேல்யூ இங்கே வந்துருச்சு மல்டிப்ளையில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் சைட் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகுது இந்த √2² கேன்சல் ஆயிடுது ஸோ நம்மளுக்கு 1 + x² இதை போட்டுக்கிறோம் அப்போ dy/dx² ஸோ m² × y² ஸோ இது எல்லா பக்கமும் ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்படி ஸ்கொயர் பண்ண வேல்யூவை நம்ம வந்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இது யூவி மெத்தடில் இருக்குது ஸோ u × v அப்படின்ற மெத்தடில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா uv′ அப்போ u அப்படியே வச்சுக்கிட்டோம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2dy/dx அப்படியே வச்சுக்கிட்டோம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இது போல் ஈக்குவேஷன் கிடைக்குது இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது u × v மெத்தடில் இருக்குது ஸோ u அப்படியே வச்சுக்கிட்டேன் v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2dy/dx கிடைக்குது அப்புறம் இதில் தனியாக இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியை ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஸோ d² எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஸோ x² ஆயிடுச்சு ஸோ இது கிடச்சிருச்சா நம்மளுக்கு அடுத்து இதை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம
இந்த ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டெம்பரேச்சர் பண்ணால் என்னாகும், ஒன்று கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் டூ எக்ஸும் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ எம் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஸோ அதனால் எம் ஸ்கொயர்னே வச்சுக்கிட்டோம். ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய் கிடைக்குது, அகைன் ஒய்யை மட்டும் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, டூ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸை கேன்சல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இங்கேயும் டூ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் டூ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் டூ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ண போகிறோம் நம்ம. அப்படி பண்ணால் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே டூ டிஒய் பை டிஎக்ஸ் போயிருச்சுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டோம். அகைன் இங்கே டூ டிஒய் பை டிஎக்ஸ் போயிருச்சு அப்படின்னா எக்ஸ் இருக்குது, இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, ஸோ போட்டுட்டோம். இங்கே டூ டிஒய் பை டிஎக்ஸ் போயிருச்சுன்னா எம் ஸ்கொயர் ஒய், இப்படி வந்துருச்சா. இப்போ வந்து இந்த எம் ஸ்கொயர் மைன ஒய்யை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகும், மைனஸாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் டூன்னு அர்த்தம். ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா ஒய் ஒன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஒய் ஒன் போட்டுக்கிட்டோம், மைனஸ் எம் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. பாருங்கள், கொஸ்டினில் என்ன கேட்குறான், ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் மைனஸ் எம் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. இவ்வளோதாங்க சாமி, ஃபஸ்ட்டு கொடுத்தது எடுத்து எழுதிக்கணும், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ பார்த்தோங்கன்னா இதுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, அப்புறம் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அப்புறம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது போல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் டூ டிஒய் பை டிஎக்ஸ் கேன்சல் பண்ணால் இது மாதிரி கிடைக்குது. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ எந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.